இதை நம்ம ஏன் ஐஃபோன் கில்லர்னு சொல்கிறோன்னா, இது ஐஃபோன் 13 70% ஆஃப் சைஸஸ் தான் ஐஃபோனோட கம்பேர் பண்ணிருக்கும். சாஃப்ட் ஸ்கின் எஃபெக்ட் இருக்குங்க. நம்ம 100 ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ரைட், என்ன பார்த்தீங்கன்னா, ஹாய், ஹலோ, வெஸ்ட், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பாலாஜி காசிநாதன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு நியூ கேமரா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். நான் ரீசெண்டாக அந்த கேமரா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எஸ், சோனி ரீசெண்டாக லான்ச் பண்ண வீலா கேமரா தான் சோனி ZV-1F. ரொம்பவே ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கேமரா. ஸோ எனக்கு ரொம்ப சூட்டபிளாகச்சு. இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் ஃபார் கிரியேட்டர்ஸ், ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், இது போல் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கு காரணம் இதோட லைட் வெயிட் தான். ஜஸ்ட்டு நம்ம பாக்கெட்டில் இருந்தே வச்சு இப்படி ஹேண்டெல்டாக ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு 273 grams தான் இந்த கேமரா. பட் கேமரா ஸ்மாலாக இருந்தாலும் இதில் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம 100 frames வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். தென் வந்து இதில் 4Kவும் இருக்குது, ஃபுல் ஹெச்டியும் இருக்குது. 4Kல நம்ம 30 frames ரெக்கார்ட் பண்ணலாம். தென் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து பார்த்திங்கன்னா 100 frames வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் டாப் நாச் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேக்ரவுண்டை டீஃபோக்கஸ் பண்ண முடியும். ரொம்ப மொபைலில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷான டீஃபோக்கஸ் கிடையாது, ரொம்ப ஒரு சாஃப்டான டீஃபோக்கஸ் நம்ம பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் இதில் பண்ண முடியும் வித் ஜஸ்ட் இந்த 1 button கிளிக் பண்ணுறது மூலமாக. தென் வந்து ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுறவங்க, யாராவது ப்ராடக்ட் வீலாக் பண்ணுறாங்க, அன்பாக்சிங் பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் பட்டன் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராடக்ட் வந்து ஃபோட்டோ ஆகிடும். ஸோ நம்ம ஃபேஸ்லேயே வந்து ஃபோக்கஸ் இருக்கும்போது ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை காமிக்கும்போது அந்த ஃபோக்கஸ் உடனே ஷிஃப்ட் ஆகி ப்ராடக்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கும். தென் அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இது சின்ன ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைடர் இருக்குது, இது இல்லை, இதுவும் இருக்குது. இந்த ஒரு லென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோக்கல் லென்ஸ் F2.0 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு லார்ஜ் அப்பேர்ச்சர் வந்து இது மூலமாக கிடைக்கும். தென் வந்து இன்பில்ட்டாகவே நம்ம ஸ்லோ மோஷன் இதில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி ஹையர் ஃப்ரேம்ஸில் எடுத்து அதை ஸ்லோ மோஷனாகவும் எடிட்டில் சேஞ்ச் பண்ணலாம். தென் இன்பில்ட்டாகவும் ஜஸ்ட் 1 click இந்த SMQ பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம இன்பில்ட்டாகவே ஸ்லோ மோஷன் வந்து நம்ம பண்ண முடியும். தென் அனதர் ரொம்ப கிரேட்டான ஃபீச்சர்னா ஆட்டோ ஃபேஸ் எக்ஸ்போஷர். ஸோ நம்ம சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடில் இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும், பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக தெரியும். பட் ஆட்டோ ஃபேஸ் எக்ஸ்போஷர் நம்ம ஆன் பண்ணுறது மூலமாக ஸோ இது ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம ஃபேஸும் வந்து நல்லா பிரைட்டாக நம்மளுக்கு கொடுக்கும், பேக்ரவுண்ட் வந்து லைட் கம்மி பண்ணி கொடுக்கும். இதில் ஃபேஸ் ப்ரையாரிட்டி மோட் இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஷோகேஸ் ஆஃப் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஃபேஸ் வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு ட்ராக் பண்ணி கேட்கும். ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து வீலாக் பண்ணிட்டு இருக்கணும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் வந்து ஆக்டிவ் ஸ்டெபிலைசேஷன் என்ற இன்னொரு மோட் இருக்குது. அந்த ஸ்டெபிலைசேஷன் நம்ம ஆன் பண்ணால் ஜஸ்ட் நம்ம நடந்துகிட்டே வீலாக் பண்ணனாலும் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷனாக கொடுக்கும். அதில் உங்களுக்கு ஒரு 10-30% வந்து க்ராப் பண்ணி கொடுக்கும் ஷார்ட் வந்து ஸ்டேபிள் ஆகிற பொறுத்து. அனதர் கிரேட் ஃபீச்சர்னா இதில் சாஃப்ட் ஸ்கின் எஃபெக்ட் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை ஆன் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின் டோனை வந்து சாஃப்டாக காமிக்கலாம். அதுலேயும் ரேஞ்சஸ் இருக்குது, ஹை, மிட், லோ இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ணிக்க முடியுன்றதை நம்ம அது இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட்டோ மட்டும் கிடையாதுங்க, இதில் மேனுவல் மோடும் இருக்குது. ஸோ நம்ம மேனுவல் வச்சதுன்னா இதில் வந்து நம்ம ஷட்டர், தென் அப்பர்ச்சர், தென் ISO எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் S-Log-லையும் ஷூட் பண்ணலாங்க. தென் இதில் நிறைய க்ரியேட்டிவ் ஃபில்டர்ஸும் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம க்ரியேட்டிவ் லுக் கொடுக்கலாம். தென் முக்கியமான ஃபியூச்சர் என்ன, இது பெஸ்ட்டு ஃபார் ஸ்ட்ரீமர்ஸ்னே சொல்லலாம். ஸோ நம்ம மொபைலில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அந்த குவாலிட்டி கிடைக்காது. பட் இந்த இதில் ஸ்ட்ரீம் பண்ணுறது மூலமாக ஜஸ்ட் இந்த USB பின் வந்து நீங்கள் உங்கள் மொபைலையோ இல்லை உங்கள் லேப்டாப்லையோ கனெக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் சூப்பராக HD வந்து உங்களோட ஃபாலோயர்ஸ்க்கு உங்களால் கொடுக்க முடியும். அனதர் ஸ்பெஷல் ஒன் இந்த கேமரா என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ கேப்சூல், ஆடியோ ரெகக்னிஷன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதில் இன்பில்ட் 3 capsule மைக் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி நம்மளால் கொடுக்க முடியும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பாலாஜி காசிநாதன். இப்போ வந்து நான் விண்ட்ஸ்க்ரீன் இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, தென் அதுக்கு பார்த்திங்கன்னா விண்ட்ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விண்ட்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அட்மாஸ்பியரிக் நாய்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹாய் கைஸ், நான் உங்கள் பாலாஜி காசிநாதன். இப்போ விண்ட்ஸ்க்ரீன் 3 capsule மைக்கோடு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே கிட் பாக்ஸோடு வரும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வித் கேமரா, வித் மெமரி கார்டு, தென் வித் பேட்டரி, RX100 பேட்டரி ஒன்று கொடுப்பாங்க. தென் வந்து விண்ட்ஸ்க்ரீன் கொடுப்பாங்க, தென் USB கேபிள் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கம்ப்ளீட் கிட்டாக வருது. இதோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 45,000. ஐஃபோன் வாங்குறத விட இது ரொம்ப உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இதை நம்ம ஏன் ஐஃபோன் கில்லர்னு சொல்கிறோன்னா, இது ஐஃபோன் 13. இது பட் பாருங்கள் சைஸஸ் உங்களுக்கு. இதோட 70% ஆஃப் சைஸஸ் தான் ஐஃபோனோட கம்பேர் பண்ணிருக்கும். ஸோ ரொம்பவே நம்மளுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. தென் ஐஃபோனில் முக்கிய ப்ராப்ளம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ இன்பில்ட்டாக 120 GB கொடுப்பாங்க. பட் இது அப்படி தேவையே, நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஏற்றிக்க முடியும். தென் அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா பேட்டரி. உங்களுக்கு ஐஃபோனோட பேட்டரி பற்றி தெரியும். ஸோ வீடியோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். பட் இதுலேயும் பேட்டரி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு 2 or 3 பேட்டரிஸ் நம்ம ஒரு ஸ்டாக் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட இது நல்லா பெட்டராகவே இருக்குங்க. இதில் HD, இதில் வந்து மேனுவல் மோட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது, ஒன்லி ஆட்டோ மோட் மட்டும்தான் நிறையா இருக்கும். தென் இதில் நிறையவே மேனுவல் மோடு இருக்குது. தென் உங்களுக்கு வைடர் லென்ஸும் இருக்கும், தென் ஜூமும் பண்ணிக்கலாம் கொஞ்சம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், இதுமாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் எடுக்கலாம்.
முக்கியமாக இது ரொம்பவே பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாக நம்மளுக்கு வரணும் கையில் காம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கம்பேர் டு ஐஃபோன், என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு ஐஃபோன் இது பெஸ்ட். ஏன்னா நான் ஐஃபோன் 13ல தான் சில கொஞ்ச நாள் நான் வீலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை விட இது வந்து எனக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கிறதுனால தான் நான் இது வாங்கினேன். ஸோ இது வாங்கியே நான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வீலாக் எடுத்துகிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல கேமரா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ரொம்ப பட்ஜெட்டபுளாகவும் எனக்கு ஜஸ்ட் ஒரு வீலாக் பண்ணோம் ஸ்டார்டிங் லெவல் அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். நான் வாங்கின காரணம் என்னென்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து ப்ரோ கேமரா இருக்குது சோனி A7 III. ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் அது கிம்பிள் போட்டு யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் எனக்கு ஒரு வீலாக்கு ஒரு பெட்டரான குவாலிட்டியில் கேமரா தேவை அப்படின்னு நான் தெரியும்போது எனக்கு கிடைச்சது தான் சோனி ZV-1F. ஓப் நான் இந்த சோனி ZV-1F பற்றி நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்கை வந்து நான் பை ப்ராடக்ட் லிங்க்கில் பின் பண்ணுறேன். ஸோ அதில் போய் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா டெக் வீடியோஸ், நிறையா வந்து ட்ராவலிங் வீடியோ ரிலேட்டட் டு கேமராஸ் அண்டு அன்பாக்சிங்ஸ் இதுமாதிரி நிறையா இருக்க போது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பாலாஜி காசன்.